வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துலேருந்தே எடுத்தாங்க. ஸோ அதற்குண்டான போட்டித் தேர்வு நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அழைப்பு கடிதம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது. நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. அரசு விரைவு போக்குவரத்து நிர்வாகம் தினக்கூலி ஓட்டுநர் உடன் நடத்துனர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் திறநிலை தேர்வுக்கு அழைத்தல் தொடர்பாக இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மூலமாக அலுவலகம் சென்னை இணையதளம் வழியாக பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பம் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநர் உடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு 19/11/2023 அன்றைக்கு நடைபெற்ற எழுத்து தேர்வில் வெட்டு மதிப்பெண் அடிப்படையில் வின் பண்ணவங்களுக்கு 28/12/2023 செய்தி என்று சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கு தாங்கள் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இந்த அட்ரஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மண்டலம். இணையதளம் மூலமாக இப்பணிக்கு விண்ணப்பித்திருந்தால் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தை எடுத்து கொண்டு வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ என்னென்ன சான்றிதழ்கள் நீங்கள் இணையதளத்தில் அப்லோட் பண்ணீங்களோ அனைத்து சான்றிதழ்களுமே சான்றிதழ் சரிபார்ப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். குறைந்தபட்சம் தேர்ச்சி பெற்றிருக்கணும், 10வகுப்பு, உயரம் 160, எடை 150 கிலோ இருத்தல் வேண்டும், செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்கக்கூடிய லைசன்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிசிஎஸ்சி அந்த குறைந்தபட்ச வயது 24 இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 1 வயது கொடுக்குறாங்க, 45. ஓசிக்கு 40 இருத்தல் வேண்டும். முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் 50. எஸ்சிஎஸ்டி அந்த கேட்டகரியில் வரப்போ 55. ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் லைசன்ஸ் எடுத்து 18 மாதங்கள் முன் அனுபவம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு தாங்க பணிக்கு போகணும், இல்லைனா உங்களால் போக முடியாது. இந்த நேர்முக தேர்வுக்கு நீங்கள் கலந்துக்கவே வேஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு கடிதத்துடைய ஒரு மாடல், எல்லாத்துக்குமே இது மாதிரி தாங்க வந்துட்டுருக்கு. ஸோ அழைப்பு கடிதம் பெற்றவர்கள் உடனடியாக அந்தந்த மண்டலத்தில், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்கு வெவ்வேறு மண்டலங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மண்டலம் தான் கான்ஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க. சென்னைக்கு கூட ஒரு சிலருக்கு கும்பகோணம் மண்டலம் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த மண்டலமோ அந்த கும்பகோணம் அந்த போக்குவரத்து துறை அலுவலகத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். ஸோ தயவுசெய்து அந்த 28ஆம் தேதி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் அடுத்த ஆண்டு 2024 அதிக அளவுக்கு உண்டான காலி பணியிடங்களோடு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திரங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.